அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சென்டமேப் சேனல் மூலமா வரலாற்றின் வரலாறுல யாரை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கடலூர் அஞ்சலை அம்மாள் அவங்கள பத்தின ஒரு சிறிய ஒரு தொகுப்பு தான், சரிங்களா? ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர், சரிங்களா? யாராலும் நினச்சி கூட பார்க்க முடியாத சில விஷயங்களெல்லாம் சாதிச்சு காட்டினவங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, நம்ம ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிறோம், ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இவங்கள மாதிரியான ஆட்களுடைய கதைகள், தலைவர்கள் இவங்கள மாதிரியான தலைவர்களுடைய கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது உண்மையாலுமே ஆகிறோம்ல ஒரு எமோஷனல், அந்த எமோஷனல் தான் ஒரிஜினலாக இருக்கும். ஸோ நம்ம வரலாற்றின் வரலாறு நிகழ்வுடைய ஒரு முக்கியமான எண்ணமே என்ன அப்படின்னா, தலைவர்களை பற்றி நம்ம படிக்கும் போது எந்த விதமான மனப்பாடமுமே இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மையான எமோஷ்னலோட அவங்களோட கனெக்ட் ஆகி நம்ம அதை படிக்கணும் அப்படிங்கிறதுடைய ஒரு நோக்கம் தான் நம்ம வரலாற்றின் வரலாறு. நம்ம ரொம்ப கரெக்டாக ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே தத்ரூபமாக நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் கடலூர் அஞ்சலி அம்மாளை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது, நம்ம உமன் லீடர் யாருமே நிறைய பேர் பார்க்கல. ஸோ அதனால் இன்றைக்கி கடலூர் அஞ்சலி அம்மாள் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், ஓகேவா? ஸோ கடலூர் அஞ்சலி அம்மாள் அப்படிங்கிறவங்க பேர்லேயே இருக்குது, அவங்க கடலூர் அப்படிங்கிறது நமக்கு வந்து பேர்லேயே தெரிஞ்சிருது. ஸோ அஞ்சலி அம்மாள் அப்படிங்கிறவங்க கடலூரில் தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்படி பிறந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க தான், சரிங்களா? அவங்க வந்து ரொம்ப ஒரு பணக்காரங்க அப்படிலாம் கிடையாது, ரொம்ப எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க தான் கடலூர் அஞ்சலி அம்மாள் அவங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இவங்க 1890 பிறக்கிறாங்க, ஜூன் 1 சொல்லுவாங்க. ஸோ 1890 கடலூர் அஞ்சலி அம்மாள் எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னா, கடலூரில் உள்ள முதுநகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் கடலூர் அஞ்சலி அம்மாள் பிறந்தாங்க, சரிங்களா? நீங்கள் நோட்ஸ் படிக்கும்போது கடலூர் அஞ்சலி அம்மாளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நோட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 டீட்டெயில் தான். அவங்க வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, அவங்களுடைய மகளின் பெயர் வந்து அம்மா கண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 டீட்டெயில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சரிங்களா? அதை விட எக்ஸ்ட்ராவாக வேறு என்ன இருக்குங்கிறதையும் நான் தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அதையும் தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சோர்ஸாக மொத்தமாக ரெடி பண்ணி தான் கடலூர் அஞ்சலி அம்மாள் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இதை தாண்டி இவங்களை பற்றி நமக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம அதை என்னங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ கடலூர் அஞ்சலி அம்மாள் அப்படிங்கிறவங்க 1890 கடலூரில் இருக்கிற முதுநகர் அப்படிங்கிற இடத்துல இவங்க பிறக்கிறாங்க, சரிங்களா? இவங்களோட வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, இவங்க 5 வரை தான் படிச்சிருக்காங்க. அது வரைக்கும் தான் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு கிடச்சிது, சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்களால் படிக்க முடியலை. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு அப்போல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, படிக்கக்கூடாது, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இது மாதிரி எவ்வளவோ கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க பெண்கள் எல்லாருமே, இப்போவும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய இடத்துல. காலம் மாறிட்டு அப்படிங்கிறதுனால எல்லாமே மாறிட்டான்னு கேட்டால் கிடையாது. ஸோ எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் யாராவது இருப்பாங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் நமக்கு தெரிஞ்சிடாதுல்ல, அதனால் எல்லா பெண்களும் நாங்கள் இந்த வார்த்தையை ஏன் சொல்லலை அப்படின்னா, உங்களுக்கு இந்த உங்களுக்குங்கிறத இங்கே எல்லாருமே பார்க்குற எல்லாருமே உங்களுக்குங்கிறது தனிப்பட்ட முறையில் நீங்கள் எல்லாருமே அதில் வந்துடுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் அது யாராக இருந்தாலும் அவங்கள ரொம்ப மதிப்போடு நடத்துங்க, அவங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுங்க, அவங்கள ரொம்ப அவங்கள ஃபஸ்ட்டு மதிங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கோங்க, அவங்கள பேச விட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கிறத கேளுங்க. இது மாதிரி பெண்களுக்கு உங்களால் என்ன மரியாதை கொடுக்க முடியுமோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொடுங்க, சரிங்களா? தெரிஞ்சவங்கனா இப்போ தெரியாதவங்களுக்கு இல்லையா சார் கேட்டால், அப்படின்னு நான் சொல்ல வரல. தெரியாதவங்க அவங்க வேறு யாருக்கோ தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அவங்க எல்லோரும் நீங்கள் மதித்தாலே இப்படி இருக்கும்போதே எல்லாரும் அவங்கவுங்க பெண்களுக்கான மரியாதை நம்ம கரெக்டாக கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ அதனால் காலம் கடந்துருச்சு, இப்போ பெண்கள் எல்லோரும் வீட்டிலேருந்து வெளியில் வர்றாங்க படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் அது இல்லை, அது நமக்கே தெரியும். சில இடங்களில் இன்னும் அந்த கொடுமையான சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க, படிக்க விட மாட்டாங்க, இது மாதிரி நிறைய இருக்குது, சரிங்களா? அப்படி இப்போ இருக்கிறதே அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. அப்போனா இவங்க பிறக்கும்போதெல்லாம் 1890 பிறந்திருக்காங்க கடலூர் அஞ்சலி அம்மாள். அப்போனா அந்த டைமில் எவ்வளோ ப்ரெஷர் இவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க, சரிங்களா? அவ்வளோ ப்ரெஷர்லேயும் அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க அஞ்சலி அம்மாள் பார்த்தீங்கன்னா கிராம பள்ளியில் 5 வரை படிச்சிருக்காங்க, சரிங்களா? 5 வரை படிச்சிருக்காங்க கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்கள், சரிங்களா? இவங்களுடைய கணவரின் பெயர் முருகப்பா, இவங்களுடைய கணவரின் பெயர் முருகப்பா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடலூர் அஞ்சலி அம்மாள் அவங்களுடைய கணவர் முருகப்பா, அவங்க கடலூர் அஞ்சலி அம்மையோட மகள் அம்மா கண்ணு, 3 சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பமே பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்றுள்ளார்கள். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், அவங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் அவங்க உண்டு அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி அமைச்சிட்டு அவங்க பாட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, அவங்க மட்டும் கிடையாது, அவங்களுடைய கணவர் முருகப்பா, இவங்களுக்கு பிறந்த மகள் 9 இருக்கக்கூடிய இவங்களுடைய மகள் அம்மா கண்ணையும் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபடுத்திருப்பாங்க. அவங்களையும் ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க, பிரிட்டிஷ்காரங்க பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அப்போ குடும்பத்தையே பார்த்தீங்கன்னா தியாகம் செஞ்சுருக்காங்க,
சில சுதந்திர போராட்டத்துக்காக இந்தியாவுக்கு எப்படியா சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுயநலமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை சரிங்களா. இப்போலாம் நம்மளா ஒரு பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் ஏதாவது ஒன்று கேட்கணும்னா கூட நம்மளா யோசிப்போம். ஆனால் இவங்கெல்லாம் பாருங்க, நாட்டுக்காக தன்னுடைய குடும்பம், அதாவது தனிப்பட்டவங்களும் அவங்க மட்டும் இல்லாமல் தான் குடும்பத்தையே போராட்டத்தில் ஈடுபடுத்தி ஒரு பெரிய தியாகம் செஞ்ச ஒருத்தங்க தான் அவங்களாம் சரிங்களா. ஸோ இவங்களுடைய பயணம் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இவங்களுடைய பயணம், இந்த சுதந்திர போராட்ட பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், காந்தியடிகளுடைய அந்த உரையை பார்த்து தான் இவங்களுக்கு அந்த சுதந்திர போராட்ட எண்ணமே வந்து கடலூர் அஞ்சலியம்மாளுக்கு வந்திருக்கு சரிங்களா. காந்தியுடைய உரையை கேட்டதற்கு பின்பு தான், காந்தி தான் இவங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் 1928-21 காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது அஞ்சலியம்மாள் முதலில் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க சரிங்களா. இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது 1920 ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் 21 மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1920-21 தான் நான் 21 மென்ஷன் பண்ணிட்டேன் சரிங்களா. ஏன்னா ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆரம்பிச்சிட்டாங்க. ஒத்துழையாமை இயக்கம்ங்கிறது என்ன, காந்தியடிகளால் ஆரம்பிக்கப்பட்டது தான் ஒத்துழையாமை இயக்கம் 1920. ஆனால் அது 1922 வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது, அதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒத்துழையாமை இயக்கம் இருக்குல்ல, ஒத்துழையாமை இயக்கம்னா அர்த்தம் என்னென்னா, ஆங்கிலேயர்களுடைய எந்த ஒரு சட்டத்தையும் நமக்கு ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டோம், அவங்கள வந்து நம்ம பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பை ஏற்படுத்தணும். ஸோ ஆங்கிலேயர்களை நம்ம நாட்டை விட்டு விரட்டுறதுக்காக அவங்களுடைய சட்டங்களை மதிக்காமல் அவங்களுடைய பொருட்களை வாங்காம அவங்களுடைய அரசு அவங்களுடைய பள்ளிகள், அதாவது அரசு பள்ளிகள்னு கன்சிடர் பண்றாங்க ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுது, அவங்க ஆங்கிலேயர்களுடைய பள்ளிகளில் வந்து நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் தான் ஒத்துழையாமை இயக்கம். அதாவது ஒத்துழைக்க மாட்டோம், அதுக்கு பேர் தான் ஒத்துழையாமை இயக்கம் சரிங்களா. ஸோ காந்தியடிகளால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் அதை தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அப்போதான் பார்த்தீங்கன்னா கடலூர் அஞ்சலியம்மாள் உள்ளவே வர்றாங்க, சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது காந்தியடிகளுடைய இந்த ஒத்துழையாமை இயக்கத்துடைய அந்த பேச்செல்லாம் பார்த்துட்டு தான் இன்ஸ்பிரேஷன் ஆகி அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் அவங்க கலந்துக்கிறாங்க சரிங்களா. இப்படி தான் அவங்களுடைய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற அந்த பயணமே ஆரம்பிக்குது சரிங்களா. ஸோ இப்படி ஆரம்பித்த இந்த பயணம் எப்போ வந்து ஒரு சிறைக்கு சென்று ஒரு பயங்கரமான ஒரு போராளியாக அவங்க மாறின அந்த காலகட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1922-21-22 அப்புறம்லாம் 1927 நடைபெற்ற நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் பங்கேற்றார் யார், கடலூர் அஞ்சலியம்மாள். இதுதான் முக்கியமான டாபிக் அவங்களுடைய வாழ்க்கையில். இந்த 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நடந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த நீல் சிலை அப்படின்னா என்ன அர்த்தம், நீல் அப்படிங்கிறவர் யாருன்னா நம்மளுடைய மதராஸ் இருக்குல்ல, அப்போ வந்து சென்னை, நம்ம சென்னையுடைய துப்பாக்கி படையுடைய ஆங்கிலேயருடைய துப்பாக்கி படையுடைய ஒரு தளபதியாக, ஒரு ஆங்கிலேய தளபதியாக இருந்த ஒரு பெயர் தான் கர்னல் நீல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீல் அப்படிங்கிற ஒரு நபர் சரிங்களா, அவர் யார் அப்படின்னா 1857 காலகட்டத்தில் நம்ம சென்னையுடைய ஆங்கிலேய படையுடைய தளபதியாக இருந்தார், துப்பாக்கி படையுடைய தளபதி. அவர் எதுக்காக அவருடைய சிலையை ரிமூவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா, அவர் என்ன பண்ணியிருப்பார், 1857 பெருங்கிளர்ச்சி வட இந்தியாவில் நடந்திருக்கும். வட இந்தியான்னா மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடங்கள் சரி, அந்த மாதிரி வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெருங்கிளர்ச்சி நடந்திருக்கும் சரிங்களா. பாராக்பூர் இந்த மாதிரி மங்கள் பாண்டையெல்லாம் கிளர்ச்சி பண்ணியிருப்பார்ல, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சார். டெல்லி இந்த மாதிரி அந்த சைடெலாம் சொல்கிறேன். அப்போ இந்த வட இந்தியாவில் நடந்த இந்த 1857 பெருங்கிளர்ச்சி அப்போ ஆள் பத்தலன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் நம்ம தென்னிந்தியாவில், இந்த தென்னிந்தியான்னா நம்ம ஊர், அப்போ நம்ம ஊரில் மதராஸ் படைகள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு அங்கே அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி போகும்போது இந்த நீல் அப்படிங்கிறவர் ஒரு படைத்தளபதியாக அங்கே போய் அங்கே இருக்கிற நம்ம இந்திய மக்கள் எல்லாரும் அது எதிர்த்து கிளர்ச்சி பண்ண எல்லா மக்களையும் கொண்டுட்டார். நிறைய மக்களை கொடூரமான முறையில் கொண்டார் இந்த நீல் அப்படிங்கிறவர் 1857 அந்த பெருங்கிளர்ச்சியில். அதற்கு பதிலாக அந்த போராட்டத்திலே நம்மளுடைய ஆள் ஒருத்தர் அவரை கொண்டுட்டார் அந்த சண்டையிலே. அப்போ நீல் இறந்துட்டார். நீல் இறந்ததுக்கப்புறம் ஆங்கிலர் என்ன பண்ணாங்க, இந்த நீல் அப்படிங்கிறவருக்கு, ஏன்னா இவர் சென்னையில் தான் ஒரு படையுடைய தளபதியாக இருந்திருக்கார், அதனால் இவருக்கு இங்கே சென்னையிலேயே அந்த நீல் அப்படிங்கிறவருக்கு ஒரு சிலை ஒன்று வச்சுட்டாங்க மவுண்ட் ரோட்டில். அந்த சிலையை ரிமூவ் பண்ண சொல்லி தான் இந்த 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடந்துச்சு. அப்போ நீலுடைய சிலையை அகற்றுவதற்கு போராட்டம், இந்த போராட்டம் யாருடைய தலைமையில் நடந்துச்சு, எஸ் என் சோமயாஜலு அப்படிங்கிறவருடைய தலைமையில் தான் சென்னையில் இந்த போராட்டம் நடந்துச்சு. சரி, இந்த போராட்டத்துக்கும் இவங்களுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னா, இந்த போராட்டத்தில் கடலூர் அஞ்சலியம்மாள் மட்டும் கிடையாது, அவங்களுடைய மகள் அம்மா கண்ணு
அவங்களும் சரி, அவங்களுடைய கணவர் முருகப்பா அவங்களும் சரி, இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதாவது ரொம்ப முக்கியம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ 1927 நீல் சிலையை அகற்றுவதற்காக சென்னையில் நடந்த எஸ்என் சோமையாஜுலு அவர்கள் தலைமையில் நடந்த அந்த போராட்டத்தில் கடலூர் அஞ்சலையம்மாளும் அவர்களுடைய மகள் அம்மா கண்ணுவும் கடலூர் அஞ்சலையம்மாளின் கணவர் முருகப்பாவும் மூவரும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டது மட்டுமல்ல, அதற்காக அவர்கள் சிறைக்கும் வைக்கப்பட்டார்கள். இங்கே பாருங்க, இதில் அஞ்சலையம்மாள் மற்றும் அவரது கணவர் மட்டுமின்றி அவர்களது 9 மகள் அம்மா கண்ணுவும் கலந்து கொண்டார். இது ரொம்ப முக்கியம், அம்மா கண்ணுங்கிறது சரிங்களா, அம்மா கண்ணுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். கடலூர் அஞ்சலையம்மாள் மட்டும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கல, அவங்களுடைய மகளான அம்மா கண்ணு, அப்போ அவங்களுக்கு வயசு வெறும் 9. யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய 9 மகளை அதில் வந்து போராட்டத்தில் கலந்துக்க வைக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு சுயநலமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க பாருங்களேன். இந்த நாட்டுக்காக நம்ம மக்கள், நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய காலத்திற்கு பின்பு நம்மளுடைய மக்கள் சுதந்திரத்தோடு வாழட்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளை நினச்சா பரவாயில்ல, ஆனால் அவங்க பொண்ணையும் அப்படி ஈடுபடுத்தியிருக்காங்க, அவங்களுடைய கணவரும் அப்படி இருந்திருக்காங்க. அப்போ இவங்களை கொண்டாடாமல் நம்ம வேறு யாரை கொண்டாடணும் சொல்லுங்கள் பார்ப்போம். இவங்கள தான் நம்ம தூக்கி கொண்டாடணும் சரியில்ல, இவங்க தான், இவங்க இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையெல்லாம் இப்போ இப்படி இருக்காது. அவர் சுயநலமே இல்லாமல் ஒரு குடும்பமே அதில் ஈடுபட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ கடலூர் அஞ்சலையம்மாள் மட்டுமல்ல, அவங்களுடைய 9 மகளும் அவங்களுடைய கணவரும் இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கும் சென்றார்கள் சரிங்களா. இங்கே பாருங்கள், சிலையை சேதப்படுத்தியதற்காக 1 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மற்றும் மகள் 4.5 சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டார். அந்த சிலை இருக்கிற நீல் சிலை, அது அகற்றுவதற்கு போராட்டம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா ரோட்டில் உட்காந்துட்டு போகிறல, அந்த சிலையை அடித்து உடைச்சாங்க. அது உடைக்கும் போது எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது கடலூர் அஞ்சலையம்மாவை கைது பண்ணி 1 சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டையும் கணவரையும் பார்த்தீங்கன்னா கைது பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுடைய மகள் பார்த்தீங்கன்னா 9 தான், அதெல்லாம் அவரை அரெஸ்ட் பண்ணி பெருசாக ஜெயிலில் போட முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சீர்திருத்த பள்ளியில் 4.5 வந்து சீர்திருத்த பள்ளியில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மகளையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ்காரங்க. அப்போ 3 பேரையுமே இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்காக கைது பண்ணுறாங்க. அப்போ இந்த போராட்டத்தில் மட்டும்தான் கலந்துக்கிட்டு கடலூர் அஞ்சலையம்மாள் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதுதான் ஆரம்பம். இதுக்கு அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அப்புறம் உப்பு சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம்னு இருக்கிற எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சிறைக்கு சென்றுள்ளார்கள் சரிங்களா. ஆனால் இதுதான் ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக இருந்திருக்கு சரிங்களா. அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு, அவனோட மகளும் ஜெயிலில் இருக்காங்க, அவங்க கணவரும் ஜெயிலில் இருக்காங்க. இப்போ ஜெயிலில் இருக்கிற கடலூர் அஞ்சலையம்மாளையும் அவங்களுடைய கணவரையும் அவங்களுடைய மகளையும் பார்ப்பதற்காக காந்தி வர்றார். கடலூர் சிறைக்கு காந்தி வந்து பார்க்கறதுக்காக வர்றார் சரிங்களா. ஏன்னா அவருடைய இன்ஸ்பிரேஷனில் தான் இவங்க இருக்காங்க, அவங்களுடைய சொல்லுக்கு இணங்க தான் அவங்களாம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ கடலூர் அஞ்சலையம்மாளையை வந்து சிறையில் சென்று காந்தி பார்க்கறதுக்காக போகிறார். அப்படி பார்க்க போகும்போது அவர் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறார். என்ன மகிழ்ச்சினா, அஞ்சலையம்மாளை பார்த்து இல்லை, அவங்களுடைய மகள் 9 மகளை பார்த்து, வெறும் 9 தான் ஆகுது ஆனால் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு அவங்களுடைய மகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இந்த வயசில் இந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார் சரிங்களா. ஏன்னா ஆல்ரெடி தில்லையாடி வள்ளியமையும் அவர் பார்த்துருக்கார். தில்லையாடி வள்ளியமை தென்னாப்பிரிக்காவில் காந்தி இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து போராடி, வெறும் ஒரு 15-16 வயசுலேயே பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியமை தென்னாப்பிரிக்காவில் இருந்து கொண்டே இந்தியர்களுக்காக போராடி அங்கே உயிரை விட்டவங்க. அதை பார்த்து தான் காந்தி ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஆகிருப்பார். தனது சகோதரியின் மரணத்தை விட தில்லையாடி வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பார். தனது தங்கையின் மரணத்தை விட தில்லையாடி வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்துச்சுங்கிறார். எதனால் சொல்லுவார், ஏன்னா வெறும் 15-16 வயசில் அந்த பொண்ணு நாட்டுக்காக போராடி சிறைக்கு சென்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துருப்பாங்க. அதை பார்த்து காந்தி இன்ஸ்பிரேஷன் ஆகிருப்பார். நமக்கு இவ்வளோ வயசாகுது, நம்ம ஒரு வழக்கறிஞர் படிச்சிருக்கோம், நமக்கு பிரச்சனைலாம் நம்ம இதில் இன்வால்வ் ஆகிருக்கும் வேறு, ஆனால் ஒரு 16 பொண்ணுப்பா, அந்த பொண்ணு இப்போ தான் வாழ்க்கையை ஆரம்பிக்குது, ஆனால் அதை கூட யோசிக்காமல் அப்போவே அதை என்ன, அந்த பொண்ணு என்ன நினைக்கிறாங்க, நாட்டுக்காக நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல நினச்சாங்கல்ல அப்படின்னு தில்லையாடி வள்ளியம்மையை பார்த்து ஆல்ரெடி ரொம்ப இன்ஸ்பிரேஷனில் இருந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலூர் அஞ்சலையம்மாவோட மகள் 9, அதை விட கம்மி 9 மகள் இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறத பார்த்துட்டு காந்திக்கு பயங்கரமான சந்தோஷம். இந்த வயசில் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய எண்ணங்கள் அப்படின்னு, ஆனால் அவர் ஒரு விஷயத்தை யோசிக்கிறார், தில்லையாடி வல்லமை மாதிரி இந்த பொண்ணும் வந்து சிறையில் வந்து எதுவும் தாக்கப்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் அஞ்சலையம்மைகள்கிட்ட பேசுகிறார். பேசி என்ன தம்மா சொல்கிறாரு, உங்களுடைய மகளை நான் அழைத்து செல்கிறேன், நான் அழைச்சிட்டு போகிறேன், அவங்கள நான் அழைச்சிட்டு போய் படிக்க வைக்கிறேன் சரியில்ல, அவங்களை கொஞ்ச நாள் நான் படிக்க வைக்கிறேன், ஏன்னா இந்த வயசு கம்மியாக இருக்குது, இந்த டைமில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலம் பாதிக்கப்படும், அதனால் உங்களுடைய மகள் அம்மா கண்ணுவை நான் அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே அழைச்சிட்டு போகிறாருன்னா வார்தாவுக்கு அழைச்சிட்டு போகிறார். அவருடைய இடமான வார்தாவில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் படிக்க வைக்கிறார். வார்தாவில் இருக்கிற ஒரு பள்ளி ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் அந்த அம்மா கண்ணுவை சேர்த்து படிக்க வச்சிட்டார்.
சரிங்களா? அந்த அம்மா கண்ணுங்கிற பேர் வெளியில தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றாரு அப்படின்னா, லீலாவதின்னு கடலூர் அஞ்சலையம்மையாரோட மகளான அந்த அம்மா கண்ணுக்கு பெயர் மாற்றம் செய்கிறார் காந்தி. என்னன்னு பேர் மாற்றுறாரு? லீலாவதி என்று பெயர் மாற்றுகிறார். அப்ப அந்த கடலூர் அஞ்சலையம்மாளின் மகளான அம்மா கண்ணுவை சிறையிலிருந்து அழைத்து சென்று வார்தாவில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் லீலாவதி என்று பெயர் மாற்றம் செய்து சேர்த்து படிக்க வைக்கிறார். சரிங்களா? இப்படிதான் அந்த ஆரம்பம் அப்படிதான் வருது. இங்க பாருங்க அடுத்த லைன், அஞ்சலையம்மாள் ஆங்கிலேய அரசால் சிறையில் அடைக்கப்பட்ட இரு பெண் சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவர். அதாவது என்னன்னா, அஞ்சலையம்மாள் நீலசலை போராட்டத்துக்காக உள்ள இருந்தாங்க, அதேமாதிரி இன்னொரு பெண்ணும் கைது செய்யப்பட்டாங்க. அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரை பத்மாசினி அம்மாள். இவங்களை அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரை பத்மாசினி அம்மாள். இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த நீல்சிலை அகற்றும் போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பெண்மணி. சரிங்களா? ஸோ அஞ்சலை அம்மாள் ஆங்கிலேய அரசால் சிறையில் அடைக்கப்பட்ட இரு பெண்கள் சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவர். அப்போ அந்த இரு பெண்கள் இன்னொருத்தங்க யாரு? பத்மாசினி அம்மாள். சில இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த நீல்சிலை போராட்டத்தில்தான் கலந்துருப்பாங்க, அதனால நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாருங்க, இதனால் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆங்கிலேயர்கள். சரிங்களா? அதனால் எல்லாரையும் கைது செஞ்சு சிறையில் அடைத்து கொண்டார்கள். அடுத்தது பாருங்க, சிறையில் இருந்த இவர்களை பார்க்க வந்த காந்தியடிகள் 9 வயதான அம்மா கண்ணு அஞ்சலையம்மாளின் மகள் என்பதை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்து அம்மா கண்ணுவை தன்னுடன் வார்தாவில் உள்ள ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று லீலாவதி என்று பெயரிட்டு படிக்க வைத்தார். என்ன பண்ணுறாரு? கடலூர் அஞ்சலையம்மாளின் மகளான அம்மா கண்ணுவை லீலாவதி என்று பெயர் மாற்றம் செய்து வார்தாவில் படிக்க வைக்கிறார் காந்தியடிகள். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதனை கண்ட காந்தி அஞ்சலையம்மாளை தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைத்தார். இந்த தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு எதற்காக கூப்பிட்டார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சரிங்களா? என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த விஷயம் முடிஞ்சு ஜெயிலேருந்து அதுக்கப்புறம் விடுதலை செய்யப்பட்டு கடலூர் அஞ்சலையம்மாள் வந்து 1930 காலகட்டங்களில் பயங்கரமான ஒரு சுதந்திர போராளியாக இருந்தாங்க கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள். அப்போ கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள் காந்தியை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலேய அரசு தடை விதித்திருந்தாங்க. ஏன்னா அவங்களோட இன்ஸ்பிரேஷனே காந்தி தான், காந்தியுடைய சொல்லுக்கு இணங்க அவங்களோட போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ அஞ்சலையம்மாளும் காந்தியும் சந்திச்சுக்கிட்டால் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் யோசிச்சு என்ன சொல்கிறாங்க, காந்தியடிகள் வந்து அஞ்சலையம்மாளை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனாலும் அஞ்சலையம்மாள் என்ன திரும்ப பண்ணுறாங்க, காந்தியை சந்தித்து பேசி ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக குதிரையில் பயணம் செய்து பர்தா உடையை போட்டுக்கிட்டு குதிரையில் பயணம் செய்து காந்தியை போய் பார்த்துடுறாங்க. யாருக்கும் தெரியாமல் அந்த மொமெண்ட்டை காந்தி பார்க்குறாரு. அவங்க குதிரையில் வந்து அந்த பர்தாவேடம் அணிந்து வந்து அப்படியே அந்த குதிரையில் வந்து இறங்கி அவர்கிட்ட பேசுகிறத பார்க்கும்போது அப்போ ஒரு அடைமொழி ஒன்று கொடுக்குறாரு. என்ன அடைமொழி அப்படின்னா, தென்னாட்டு ஜான்சிராணி. இங்கே பாருங்கள், இதனை கண்ட காந்தி அஞ்சலையம்மாள் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று பெயர் வைத்தார். அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு, தென்னாட்டின் ஜான்சிராணிப்பா அப்படிங்கிறாரு. சரிங்களா? ஏன்னா ஜான்சிராணி வட இந்தியாவை சேர்ந்தவங்க, ஏன்னா குதிரையிலேயே அதிகமாக சண்டை போடுறவங்க ஜான்சிராணி. அதனால் குதிரையில் அந்த கடலூர் அஞ்சலையம்மாளும் அந்த தடுப்பையும் மீறி சந்திப்பதற்காக அந்த பர்தா உடை அணிந்து குதிரையில் பயணம் செய்து காந்தியை பார்க்கும்போது காந்தி வியந்து போய் அந்த பதிலை சொல்கிறார், தென்னாட்டின் ஜான்சிராணிப்பாவுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கொஸ்டின் கேட்பாங்க, காந்தியடிகள் யாரை தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைத்தார்கள்? கடலூர் அஞ்சலையம்மாள். இதெல்லாம் மறக்கவே கூடாது, தயவு செஞ்சு இதெல்லாம் மனப்பாடமே பண்ணாதீங்க. இந்த மாதிரி மொமெண்ட்லாம் நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன், நம்மளுடைய நாட்டோட இன்ஸ்பிரேஷன். சரிங்களா? இதெல்லாம் நமக்கான ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் மூமெண்ட். இதெல்லாம் லைஃப்பில் நான் மறக்கிறேன், இதை வந்து நான் மனப்பாடம் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு நீ யாரும் சொல்லக்கூடாது. சரிங்களா? வாழ்க்கையில் நமக்கு தேவையே இல்லாத விஷயங்களை நம்ம மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுக்கணும். நமக்கு தேவை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் நமக்காக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ஒரு எமோஷனல், தயவு செஞ்சு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணாதீங்க. ஸோ தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தி யாரை அழைத்தார்னு மனப்பாடம் செய்யாமல் இந்த மூமெண்ட்டை அப்படியே நீங்கள் அப்படி எமோஷனலாக உள்ளே கொண்டு போங்க, சாகிற வரைக்கும் உங்களுக்கு மறக்காது. சரிங்களா? அவள் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அஞ்சலையம்மாளை காந்தி அழைத்தார்கள். அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படி சொல்கிறார். சரிங்களா? இதுக்கப்புறம் வேறு என்ன நடந்துச்சு அப்படின்னா, 1931 நடைபெற்ற அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்திற்கு அஞ்சலையம்மாள் தலைமை தாங்கினார். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 1931 அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டம், அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டம், காங்கிரஸுடைய இந்தியா முழுவதும் சேர்த்து ஒரு கூட்டம், மகளிருக்கு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்திற்கு அஞ்சலையம்மாள் தான் 1931 தலைமை தாங்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அவங்க அதுக்கு தலைமை தாங்குறாங்க. அடுத்தது பாருங்களேன், வேலூர் சிறையில் 1932 அவங்க நிறைய பிரச்சனைகளுக்காக கைது செய்யப்பட்டாங்க. அதேமாதிரி 1931 டிசம்பர்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு போராட்டத்துக்காக கைது பண்ணிடுவாங்க. போராட்டத்துக்காக கைது பண்ணி வேலூர் சிறையில் வச்சுருப்பாங்க. அப்போ வேலூர் சிறையில் இருக்கும்பொழுது அவங்க ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பாங்க, ஒரு 9 மாத கர்ப்பிணியாக இருப்பாங்க. அதனால் வேலூர் சிறையில் இருக்கும்பொழுது அவங்க நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறதுனால எப்படி இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும்.
அதனால வேலூர் சிறையில் இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, அந்த சிறையிலிருந்து குழந்தையை பெற்றுக்கொண்டு திரும்பி இவங்களை கைது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தை பெற்றுட்டு வர வரைக்கும் அப்படிங்கிற அந்த டைமை சொல்லி அவங்களை அந்த வேலூர் சிறையிலிருந்து வேலூர் சிறையிலிருந்து விடுவிக்கிறாங்க. சரிங்களா, வெளியில் போயிட்டு ஒரு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறந்துருது. குழந்தை பிறந்த ஒரு 15-20 நாள்லேயே பார்த்தீங்கன்னா தனது கை குழந்தையுடன் திரும்பவும் அந்த கைதை, அதாவது கைது செஞ்சு விடுதலை ரிலீஸ் பண்ணாங்களா, அந்த விடுதலை கேன்சல் பண்ணி திரும்பவும் அந்த குழந்தை பெற்றுட்டுன்னு உள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பச்சளம் குழந்தை, கை குழந்தை, பெற்றெடுத்த குழந்தை ஒரு 15-20 நாள் தான், 20 நாளில் அந்த குழந்தையுடன் திரும்பவும் ஜெயிலுக்கு வர்றாங்க. யோசிச்சு பாருங்கள் அவங்க நினச்சா தப்பிச்சு இருந்திருக்கலாம், இல்லை குழந்தை யார்கிட்ட கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை எவ்வளவோ ஏதோ பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் குழந்தை, பிறந்த குழந்தை நம்மளால் கொடுக்க முடியாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் நேருக்கு நேர் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஜெயிலுக்கு வர்றாங்க. அதனுடைய பச்சளம் குழந்தை, கை குழந்தை அழைச்சிக்கிட்டு ஒரு 15 நாளில். சரிங்களா, இந்த மொமெண்டம் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், 1932 வேலூர் சிறையில் அவங்க அடைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அவங்க கருவுற்ற நிலையில் இருந்த அஞ்சலை அம்மாள் ஆங்கிலேய அரசு விடுதலை செய்து மகப்பேறு பின் மீண்டும் சிறையில் அடைத்தது. அவங்கள குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்படி சொல்லி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்காக தான் ரிலீஸே பண்ணுறாங்க. 1932 வேலூர் சிறையில் இருக்கும் பொழுது கடலூர் அஞ்சலையம்மாள் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததால் அவங்கள வேலூர் சிறையிலிருந்து ஆங்கிலேயர்கள் விடுவித்து, எதுக்காக விடுவிக்கிறாங்க, விடுவிக்கிற மாதிரி அது ஜாமீன் தான், குழந்தை பெற்றுக்கிட்டோன்னா திரும்பி உள்ளே வந்துடணும். அதே மாதிரி வெளில போகிறாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து ஒரு 15 நாளில் திரும்பவும் ஜெயிலுக்கு வந்துட்டாங்க. சரிங்களா, அந்த ஜெயிலுக்கு வந்த அந்த குழந்தைக்கு ஒரு பேர் கூட ஒன்று வைக்கிறாங்க. என்ன பேர் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், மகன் பிறந்த 2 வாரங்களுக்குள் அஞ்சலை மீண்டும் வேலூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். சிறையிலேயே வளர்ந்த அவரது மகனுக்கு ஜெயவீரன் என பெயரிடப்பட்டது. அந்த ஜெயவீரனை ஜெயில் வீரன் அப்படின்னு சொல்லுவாங்களாம், ஏன்னா அந்த ஜெயிலில் தானே அவர் வளர்ந்தார். அதனால் கடலூர் அஞ்சலை மகளோட அந்த மகனுக்கு பெயர் என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு ஜெயில் வீரன்னு சொல்லுவாங்களாம். அந்த ஜெயிலுக்கே வீரன், அந்த ஜெயிலில் வளர்ந்ததுனால ஜெயில் வீரன் சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் அது ஜெயவீரன் அப்படிங்கிற மாதிரி மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அந்த பேர் 2-3 விஷயங்களா, அதாவது அந்த வார்த்தைகள் இப்படி ஜெயவீரன் ஜெயில் வீரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். ஆனால் அந்த பேர் எதுக்காக, ஏன்னா அந்த ஜெயிலையே வளர்ந்து அந்த வீரமான ஒரு விஷயம் இல்லை அது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு பச்சளம் குழந்தை ஒரு 15 நாளில் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அங்கே தான் வளர்ந்துருக்காங்க, வெளியில் ரிலீஸ் ஆகிற கொஞ்ச நாளைக்கு அங்கே தான் வளர்ந்துருக்காங்க அந்த குழந்தையை வச்சு. அதனால் அதுக்கு ஜெயவீரன் அப்படிங்கிற பெயர் ஜெயில் வீரன்லேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களா, வேறு என்ன நடந்துச்சு அவங்களோட லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் கடலூருக்கு வந்தபோது அஞ்சலையம்மாளை சந்திப்பதற்கு ஆங்கிலேய அரசு தடை விதித்தது. அதனை மீறி அஞ்சலையம்மாள் பரதா வேடம் அணிந்து குதிரையில் வந்து காந்தியை சந்தித்தார். இந்த மொமெண்ட் தான் அவங்கள்ட்ட அப்பயே சொன்னேன், அவங்களுடைய தடையை மீறி அவர் வந்து நேரில் சந்தித்தார். அதனால் என்ன நடந்துச்சு, அதனால் அப்போ தான் அந்த பட்டம் கொடுத்தாங்க, அந்த பட்டம் அப்போ தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதை பார்த்துட்டு தான் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு அழைக்கப்பட்டார்கள். சரிங்களா, இது ஆல்ரெடி இந்த இது சொல்லிட்டு 1931 நடைபெற்ற அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்திற்கு அஞ்சலையம்மாள் தலைமை தாங்கினாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஸோ செகண்ட் டைம் டைப் ஆயிருக்கு. சரிங்களா, அடுத்து வேறு என்னென்னு பாருங்கள், 1952 சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் அஞ்சலையம்மாள் கடலூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். சரிங்களா, சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏன்னு சொல்லுவோம்ல, நம்மளுடைய ஃபஸ்ட்டு எலெக்ஷன் இண்டிபெண்டனுக்கு அப்புறம் நடந்த நம்ம இந்திய நாட்டுடைய, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுடைய சட்டசபை எலெக்ஷன் நம்ம சொல்லுவோம்ல எம்எல்ஏ எலெக்ஷன், அதில் கடலூர் தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா, முதல் எலெக்ஷன்லேயே இன்னும் சொல்லப்போனால் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள் 3 முறை தமிழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு இருந்திருக்காங்க. 3 முறை சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு டைம் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படிங்கிற ஒரு நிறைய டைம் கால்குலேட் ஆகும், ஆனால் 3 முறை அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக ஃபிக்ஸ்டாக சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து இன்னொரு விஷயம், அவங்க எம்எல்ஏவாக இருக்கும்போது அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதுக்காக ஒரு அங்கீகாரமே இப்போ கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் சிதம்பரம் சாலையில் தீர்த்தாம்பாளையம் எனும் இடத்தில் நிலம் வழங்கப்பட்டு அதற்கு பாசனத்திற்கு தனி வாய்க்காலை அரசு உருவாக்கி அதற்கு அஞ்சலையம்மாள் வாய்க்கால் என்று பெயரிட்டது. எதனால் அஞ்சலையம்மாள் வாய்க்கால் அப்படின்னு அரசு அந்த பேர் வைக்கணும் அப்படின்னா என்ன தெரியுமா நடந்துச்சு, இவங்களுடைய காலகட்டத்தில் அப்போ தீர்த்தாம்பாளையம், தீர்த்தாம்பாளையம்ங்கிறது ஒரு இடம், சில இந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீர் தேவைப்பட்டுச்சு, சரியான பாசன வசதியே இல்லை, அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி தான் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்போ அந்த வீராணம் ஏரியிலேருந்து புவனகிரி வரைக்கும் போகிற ஒரு ஆறுடைய அந்த பகுதி இருக்கும். சில வீராணம் ஏரியிலேருந்து அந்த ஏரியிலேருந்து புவனகிரிக்கு போகக்கூடிய அந்த ரூட்டை இடையில கட் பண்ணி கொஞ்சோண்டு கட் பண்ணி விட்டு இந்த தீர்த்தாபாளையம் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு தண்ணி வர மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிளை வாய்க்காலை உருவாக்கி விட்டுருப்பாங்க அஞ்சலையம்மாள் அவங்க. அதனால தான் அந்த வாய்க்காலுக்கு அஞ்சலைய வாய்க்கால்னு பேரே வச்சுட்டாங்க. அந்த தீர்த்தாம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு அவங்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், தீர்த்தாம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துக்கு தண்ணியே கிடையாது, ரொம்ப தூரம் நடந்து போய் தண்ணி பிடிச்சிட்டு அந்த மக்களை வருவாங்களாம். சரி, என்னப்பா அதுக்கு சரி பண்ணுறதுக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தீர்த்தாம்பாளையத்துக்கு பக்கத்தில் வீராணம் ஏரி
நமக்கு தெரியும் கடலூரில் வீராணமேரி, அந்த வீராணமேரியிலிருந்து புவனகிரிக்கு தண்ணி போகிற அந்த ரூட்டை இடையில ஒரு பிளான் பண்ணி அதிலிருந்து ஒரு கிளை வாய்க்கால், அந்த ரூட்டோடைய ஒரு கிளை வாய்க்கால், எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்படி நேராக போகுதுன்னா இந்த இடையில ஒரு கிளை வாய்க்கால், இங்கேருந்து இங்கே கொஞ்சம் தண்ணி போகுது, அந்த கிளை வாய்க்காலை உருவாக்கி விட்டு திருத்தாம்பாளையத்துக்கு தண்ணி விடுறாங்க. அந்த கிளை வாய்க்கால் வெட்டினாங்களே அதுக்கு பேர் அஞ்சலை வாய்க்கால்னு பேர் மாற்றப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க செஞ்ச ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம், அதனால் கவர்மெண்ட்டே அஞ்சலை வாய்க்கால் அப்படின்னு அதுக்கு பெயர் மாற்றமும் செய்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்களுடைய காலகட்டத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான காலகட்டம் அவ்வளோதான். ஸோ இதான் அவங்கள பற்றின முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் 1961 அவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள் அவங்க கடலூர்லேயே அவங்க இறந்துட்டாங்க, காலம் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு 1961 அவங்க இறந்துருக்காங்க. ஸோ இதான் அவங்களுடைய காலகட்டம். ஸோ முக்கியமான ஒரு ஹிண்ட்னா அஞ்சலை அம்மாள் 3 தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த 3 அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இவங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூம் தாண்டி இவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? இதை தாண்டி மேக்ஸிமம் எக்ஸாமில் இவங்களை பற்றி கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஒரு அவுட் சோர்ஸும் மிக்ஸ் பண்ணி நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், இதுவே நமக்கு போதுமானது. ஸோ வரலாற்றின் வரலாறு நிகழ்வில் அடுத்தது நம்ம இன்னொரு ஒரு தலைவருடன் மிக விரைவில் நம்ம சந்திப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா INM உடைய செகண்ட் பார்ட் கிளாஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, கூடிய விரைவில் இன்னும் சில நாளில் அதுக்கான ஒரு அறிவிப்பு ஒன்று வர இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த கிளாஸையும் ஒரு லைவாக நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன், ஆனால் இன்னும் அது ஒரு பக்காவான ஒரு வேறு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கூடிய விரைவில் அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதாவது நாளைக்குள்ளே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதை என்னென்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வேறு என்ன உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? வல்லமை தாராயோ பேட்சுடைய அட்மிஷன்ஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது, நிறைய பேர் கேட்டதுனால அந்த வல்லமை தாராயோடைய TNPSC Group 4 பேட்சை நம்ம அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. யாருக்காவது சேரணும்னா கூட நீங்கள் இப்போ கூட சேர்ந்துக்கலாம், செப்டம்பர் 30 வரைக்கும் நமக்கு அதுக்கு அட்மிஷன் கொடுத்துருக்கும். சில யாராவது சேரணும் அப்படின்னா நீங்கள் அட்மின் ஆஃபீஸ் கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில் நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு தலைவருடன் நம்ம வரலாற்றின் வரலாறுகளில் சந்திப்போம். நன்றி.